கர்த்தருடைய வேத வார்த்தைகளை கேட்கும்படி அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆவிக்குரிய யுத்தம் செய்வது எப்படி? முழங்கால் யுத்தம் செய்வது எப்படி? நம்முடைய கண்களால் காண முடியாத அந்தகார வல்லமைகளோடு யுத்தம் செய்வது எப்படி? உலக பிரகாரமான ஆயுதங்களை அல்ல, ஆவிக்குரிய ஆயுதங்களை உபயோகிப்பது எப்படி என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம், இன்றைக்கும் தியானிக்கப் போகிறோம். எபேசியர்களின் நிருபம் 6:11 சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 6:11 எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளை கால்களை தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்னி அஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாயும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சிராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் உலக பிரகாரமாய் நடக்கிற பல யுத்தங்களை பார்த்திருக்கக்கூடும். ஒரு ரோம அரசாங்கம் தன்னுடைய வீரனை யுத்தத்துக்கு அனுப்ப முன்னால் எப்படியோ நீ சண்டை போட்டு யுத்தம் ஜெயித்துருன்னு சொல்லுவதில்லை. எப்படியோ பனியனையும் ஜட்டியும் போட்டு போர்க்களத்தில் நின்று என்று அல்ல. ஒரு போர் வீரனை அரசாங்கம் தெரிந்தெடுக்கும்போது அவனுக்கு யுத்த ஆயுதங்களை கொடுக்கிறார், தன்னை பாதுகாக்கக்கூடிய யுத்த ஆயுதங்களையும் கொடுக்கிறார். எதிரிகளை எதிர்த்து நின்று முன்னேறி யுத்தம் செய்வதற்கான ஆயுதங்களையும் அவர் கொடுக்கிறார். எந்த படை முன்னேறி செல்லுமோ அந்த படை ஜெயங்கொள்ளும். ஏதோ தன்னை பாதுகாத்தால் போதும் என்று நின்று கொண்டிருக்கிற வீரர்கள் ஒரு நாளும் ஜெயிக்க மாட்டார்கள். இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவருடைய நிலைமை என்ன? ஏதோ எதிரி தாக்குறான், ஐயோ கோயிலை இடிக்கிறாங்க, ஐயோ என்ன 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 செய்யலாம், என்ன செய்யலாம்ப்பா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க, எஃப்ஐஆர் போடணுங்க, வக்கீலை வச்சு வாதணுங்க, கான்ஸ்டியூஷனில் இன்னும் சொல்லியிருக்கு,
எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்க. வேற என்ன செய்ய போறா? உண்ணாவிரதம் இருக்கிறவங்க ரோடு மறியல் செய்யணுங்க. ஆண்டவர் சொல்லுகிற யுத்தம் அதல்ல, ஆண்டவர் சொல்லுகிற யுத்தம் அதல்ல. முதல்ல நமக்கு விரோதி யார், நண்பர் யார், யாரோட நமக்கு யுத்தம் இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் நம்ம யுத்தம் மாமியோரோட அல்ல, மருமகனோட அல்ல, பக்கத்து வீட்டுக்காரனோட அல்ல, தீய மனுஷனோட அல்ல. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சமான எந்த மனுஷனோடும் தேவ பிள்ளைகள் சண்டையிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அவைகளை ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் உங்களுடைய பக்கமாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். எந்த தீய மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் எழுமினாலும் அவனை பார்க்காதிருங்கள், அவனுக்கு பின்பாக நின்று கொண்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்ப செய்த அந்த சாத்தானை பாருங்கள். எய்தவன் இருக்க சாத்தான் எல்லாருக்கும் பின்பக்கத்தில் இருந்து பொம்மைகளை ஆட்டுவதை போல, பொம்மலாட்டத்தை போல ஜனாதிபதிகளை மந்திரிகளை ஆட்டுவிக்கிற அந்த அவனுக்கு விரோதமாய் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் விரோதிகள் என்று நினைக்கிற உங்களுடைய இனத்தவர்கள் ஒரே நிமிஷத்தில் உங்களுடைய வருவார்கள், உங்களுடைய நண்பர்களாய் மாறுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனுடைய வழிகள் எனக்கு பிரியமானதாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரோம வீரனுக்கு இருக்கக்கூடிய படைக்கலன்களை எண்ணுகிறார். ஆறு முக்கியமான யுத்த ஆயுதங்கள் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். உலக பிரகாரமான அந்த ஆயுதங்களுக்கும் மறைப்பொருளாய் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆயுதங்களுக்கும் ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். சாதாரணமாக ஒரு யுத்த வீரனை எடுத்தால் அறையிலே உறுதியாய் கச்சை என்பதை கட்டியிருப்பான், ஒரு பெல்ட். அதில் தான் எல்லா ஆயுதங்களையும் அந்த பெல்ட்டில் போட்டிருப்பான், கத்தியோ அல்லது பட்டயமோ. அந்த பெல்ட்டு தான் அவனுக்கு சென்ட்ரல் ஃபிகராக இருக்கும். அதை அவர் குறித்து சொல்லும்போது, சத்தியம் என்னும் கச்சையை உங்களுடைய அறையில் கட்டினவர்களாக இருங்கள். முதலாவது சொல்லுகிறார், முதலாவது கச்சையிலிருந்து ஆரம்பிக்கிறார். உலக பிரகாரமாய் அது கச்சை, ஆவிக்குரிய பிரகாரமாய் சத்தியம், சத்தியம் என்னும் கச்சை. ரெண்டாவதாக மார்க்கவசம், நெஞ்சிலே அப்படி இணைந்து எப்போதும் இருக்கக்கூடிய மார்க்கவசம். அதை நீதிக்கு ஒப்பிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். மூன்றாவதாக பாதரட்சையை, ஆண்டவர் ஆயத்தமாக இருக்க வேண்டியதை குறித்து அவர் பேசுகிறார். நாலாவதாக கேடகம், உலக பிரகாரமான கேடகம், ஆவிக்குரிய விதத்தில் விசுவாசம் என்கிற கேடகம், அதற்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். தலைச்சிரா, ஹெல்மெட், ரட்சணியம் என்னும் தலைச்சிரா, ரட்சணியத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு யுத்த வீரனுக்கு பட்டயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை அவர் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? வேத வசனம் என்னும் ஆவிக்குரிய பட்டயம் என்று குறிப்பிடுகிறார். உலக பிரகாரமான ஒரு ராஜா தன்னுடைய போர் வீரனுக்கு என்ன தரிப்பிப்பார், அதே இதை ஆவிக்குரிய பிரகாரமாக ராஜாதி ராஜா தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி அவர் தரிப்பிக்கிறார். சாதாரணமாக நமக்குள்ளே இருந்து வருகிற மூன்று எதிரிகள் உண்டு.
நமக்குள்ளே இருந்து வருகிற பல விதமான இச்சைகளாகிய, முதலாவது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது நமக்குள்ளேயே இருந்து கிரியை செய்யும்படி சாத்தான் அதை ஏவி விடுகிறான். வெளியே இருந்து வருகிற மூன்று எதிரிகள் உண்டு: உலகம், மாமிசம், பிசாசு. ஒரு ஆட்டை எடுத்தால் வெளியிலே சிங்கம், புலி, கரடி, ஓநாய் நிறைய இருக்கும். அது மேலேயே இருக்கிற எதிரி என்ன? ஆடு எங்கே போனாலும் கூடவே போகிற உண்ணி வகைகள், கொடிய இரத்தத்தை குடிக்கக்கூடிய ஈ வகைகள், அதன் காதுக்குள்ளே மூக்குக்குள்ளே இருக்கிற சில புழுக்கள், சில பேன்கள், வெளியிலிருந்து தாக்காது, உள்ளே இருந்தே அதற்கு இரத்தத்தை குடிக்கும், பலனை இழக்கச் செய்யும். தேவ பிள்ளைகள் தங்களுடைய போர் ஆயுதங்கள் என்ன என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கங்கள் வேறு, போர் ஆயுதங்கள் வேறு. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் உலக பிரகாரமான எதிரிகளை எப்படி ஜெயித்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். அவை புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. மோசே தன்னுடைய போர் ஆயுதமாக ஒரு கோலை வைத்திருந்தார். அது தேவனுடைய கோலாகும்படி தரையிலே போட்டு அது பாம்பாகி பிறகு அதனுடைய வாளை பிடித்தது தேவனுடைய கோலாய் மாறிட்டு, அதை வைத்து சிவந்த சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டின போது சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிளந்தது. அதை கொண்டு ரவி தீமில ஏறி வானத்துக்கு நேராய் உயர்த்தின போது அமலேக்கியரை முறியடிக்கக்கூடிய வல்லமை அதற்கு இருந்தது. எங்கே போனாலும் அவர் அந்த கோலை கொண்டு போனார். தண்ணீர் தேவைப்பட்டது. கண்மலை அவர் அடித்த போது அதிலிருந்து துளான தண்ணீர் வந்தது. அவருடைய போர் ஆயுதம் என்ன? அந்த கோல். எரியக்கோட்டை வீழ்த்த வேண்டும். எந்த ஆயுதத்தை பயன்படுத்துவது? ஆண்டவர் சொன்னார், அந்த எரிகோவை ஏழு முறை சுற்றி வாருங்கள், துதியோடு சுற்றி வாருங்கள், சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்து எக்காலத்தை ஊதி துதிக்கும்போது அந்த எரிகோ மதில் அப்படியே விழும். துதி அவருடைய ஒரு போர் ஆயுதமாய் இருந்தது. சிம்சோன் அவனுக்கு விரோதமாய் 1000 பெலிசியர்கள் எதிர்கொண்டு யுத்தத்துக்கு ஆர்ப்பரித்த போது அருகில் ஒரு கழுதை தாடை எலும்பு கிடந்தது. அதை எடுத்தார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அந்த கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிசியரை அடித்து கொன்று போட்டார். அவர் பயன்படுத்தின ஆயுதம். தாவீது கோலியாத்தை எதிர்த்து நிற்க வேண்டியதிருந்தது. உலக பிரகாரமான பட்டயத்தையும் அதையும் தூக்கிட்டு போக முடியல. அவருடைய ஆயுதம் என்ன? ஒரு கல்லும் கவணும். கவணிலே அந்த கல்லை வைத்து சுழற்றி எறிந்தார். அது சரியாய் கோலியாத்தின் நெற்றியிலே பதிந்தது. உடம்பு முழுவதும் மறைக்கக்கூடிய சர்வாயுத வர்க்கங்களை அவன் அணிந்திருந்தாலும் தாவீது ஒரே நிமிஷத்தில் பாதுகாப்பு இல்லாமல் அவனுடைய நெற்றி இருக்கிறதை கண்டார். மீதி எந்த இடத்துல அடித்தாலும் தலையில் தலைச்சராக இருக்கிறது, முன்னால் கேடகம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த நெற்றிக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. அந்த ஒரு ஆயுதத்தால் கோலியாத்தை அவர் ஜெயித்தார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆயுதங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை நாம் முதல்ல தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் தான் நம்முடைய யுத்தத்திலே நமக்கு ஜெயங்கொடுக்க உதவி செய்கிறவர்.
அவர்தான் சாத்தானை பரலோகத்திலிருந்து அடித்து துரத்தி தேவதை வெட்டி பூமியில் விழுந்தவன். அவருடைய பெயரே சேனைகளின் கர்த்தர் என்பது. தாவீது அவருடைய பெயரை சொல்லும்போது இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னார். முதலாவது நீ என்ன யுத்தம் சந்தித்தாலும், உன்னுடைய குடும்பத்தில் என்ன போராட்டம் இருந்தாலும், யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ நம்முடையது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். என்னை எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிற என் ஆண்டவருக்கு சோத்திரம். பல இடங்களிலே ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நீங்கள் சும்மா வந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். யாத்ராமம் 14:13 சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் காணப்போவதில்லை. 14 வசனத்தில் தான் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் செய்கிறதை எகிப்தியர் பார்த்தார்கள். சுமந்த சமுத்திரம் இஸ்ரவேலருக்கு வழி திறந்து கொடுக்கிறதை பார்த்தார்கள். இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வரும்போது எகிப்தியனுடைய ரதத்தின் அந்த வீல் சக்கரங்கள் கலந்து விழுகிறதை பார்த்தார்கள். அவர்களால் முன்னே சென்று யுத்தம் செய்ய முடியாதபடி ஒரு மேகம் அவர்களை தடுத்து கொண்டு நிற்கிறதை பார்த்தார்கள். யாத்ராமம் 15:25 சொன்னார்கள், கர்த்தர்தாமே இஸ்ரவேலருக்கு ஆதரவாக துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்பதை கண்ணால கண்டு அவர்கள் சொன்னார். ஒரு மேக சம்பவம் அவர்களுக்கு நடுவில் நின்றது, இஸ்ரவேலருக்கு ஒளியை கொடுத்தது. ஆனால் எகிப்தியருக்கு அது மந்தாரமும் இருளும் காரிருளுமாயிருந்தது. இஸ்ரவேல் எல்லாம் கடந்து போன பிறகு மோசே அந்த கோலை நீட்டின போது ரெண்டு பக்கம் பிரிந்திருந்த சிவந்த சமுத்திரம் பெரிய சத்தத்தோடு மூடிக்கொண்டது. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் தண்ணீரிலே அமிழ்ந்து மரித்து போனார். ஆகவே தான் மோசேயை திரும்ப திரும்ப சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இப்பொழுது அவர்கள் வனாந்தரத்தை தாண்டி கானானுக்குள்ளே பிரவேசிக்கப் போகிறார்கள். கானானிலே 7 பலத்த ஜாதிகள் இருக்கிறார்கள். கானானிலே 31 ராஜாக்கள் அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். கானானிலே ஏனோக்கின் புத்திரரை போல பெரிய பலசாலிகள் இருக்கிறார்கள். அரணான பட்டணங்கள் இருக்கின்றன. இரும்பு தாழ்பாள்களும் வெண்கல கதவுகளும் இஸ்ரவேலருக்கு சவால் விடுகிறது. மோசே சொன்னார் உபாகமம் 3:22, நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களுக்காக யுத்தம் செய்வார். கானானிய சேனைகள் இருக்கின்றன. 31 ராஜாக்கள் இருக்கிறார். சில யுத்தங்கள் இஸ்ரவேலர் செய்தார்கள், சில யுத்தங்கள் கர்த்தர் தாமே யுத்தம் செய்தார். கர்த்தருடைய சேனையை பார்க்கும்போது திரளான தேவ தூதர்கள் அவருடைய சேனையில் இருக்கிறார்கள். சேனையின் அதிபதியாக மிகப்பெரிய தூதனாகிய கேப்ரியல் நின்று கொண்டிருக்கிறான். தெபொராள் சிசரவோடு யுத்தம் பண்ணும்போது நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து யுத்தம் செய்தன. நட்சத்திரங்கள் வந்து யுத்தம் செய்தது. சாமுவேல் காலத்திலே பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்தபோது
வேதம் சொல்லுகிறது பலத்த இடிமுழக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார், பலத்த மின்னல் தாக்கி ஆயிரக்கணக்கான பேர் செத்தார், கல் மழையை அனுப்பினார். அந்த மழையினால அந்த சேதம் பட்டது. இன்னொரு தடவை மூன்று இடத்துல அந்த கானானியர் யுத்தம் பண்ண வந்தபோது குளவிகளை ஆண்டவர் அனுப்பி யுத்தம் செய்தாராம். குளவிகள் மூன்று இடத்துல வாசிக்கிறோம். எதிரிகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் போது குளவிகள், அசிரியா ராஜா தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயமுறுத்தின கடிதங்களை எழுதின போது எசேக்கியா ராஜா தேவாலயத்துக்கு அந்த கடிதங்களை கொண்டு போய் விரித்து வைத்து ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். உள்ளே போய் 185,000 பேரை சங்கரித்து விட்டு போய்விட்டார். ஆண்டவர் சில வேளைகளை இறங்கி யுத்தம் செய்கிறார். எகிப்தில் உள்ள பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடமாட்டேன் என்று சொன்ன போது 10 வாதைகள், பயங்கரமான வாதை. முதல் வாதையாக எகிப்திலுடைய எல்லா தண்ணீர்களும் இரத்தமாய் மாறினது. பெண்கள் வந்தது, வண்டுகள் வந்தது, தவளைகள் வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, பயங்கரமான கொப்பளங்கள் வந்தது, எரி கொப்பளங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்தது. ஆண்டவரே யுத்தம் பண்ணினால் கடைசி சொன்னார், பஸ்காட்டுக்குட்டிய இரத்தத்தை தெளிங்க. எந்தெந்த வீடுகளில் நிலைக்கால்களில் ஜன்னல்களிலே அந்த இரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ உள்ளே உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளையும் சங்கிறீங்க. அது ஆடா இருந்தாலும் மாடாட்டா இருந்தாலும் முதல் பேர், முதல் பிறந்தது சங்கார் மண்ண கிடவுது. காரணம், ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். எகிப்தில் பார்வன் பெரிய ராஜாவாக இருக்கும்போது ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் தண்ணிக்குள்ள நைல் நதிக்குள்ள போட்டுடணும்னு சட்டம் பிறப்பித்தான். அவர் ராஜாவாக இருக்கும்போது மருத்துவச்சிகளை பார்த்து ஆம்பளை பிள்ளை பெத்தா அப்பயே கொன்றுங்க. ஆண்டவர் பழி வாங்கினார், ஆண்டவர் யுத்தம் செய்தார். நமக்கு இருக்கிற சர்வாயுத வர்க்கங்கள் இருக்கின்றன, அதே நேரத்தில் போராயுதங்களும் இருக்கின்றது. சர்வாயுத யுத்தங்களை, வர்க்கங்களை ராஜா கொடுக்கிறார். நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய யுத்த ஆயுதங்களும் வேதத்திலே நமக்கு இருக்கின்றன. சர்வாயுத வர்க்கங்கள் வேறு, நாம் பயன்படுத்துகிற போர் ஆயுதங்கள் வேறு. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தருகிற இயேசு என்கிற பெரிய நாமம் ஒரு போர் ஆயுதம். இயேசு நமக்காக சிந்தியிருக்கிற விலையேறப்பெற்ற அவருடைய இரத்தம் நமக்கு வல்லமையான போராயுது. ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரே ஆவியும் ஜீவனுமான வேத வசனங்கள் நமக்கு ஒரு வல்லமையான போராயுது. பரிசுத்தாவியின் அபிஷேகம், பரிசுத்தாவியின் வல்லமை, சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்காக கொடியேற்றுவார் என்று ஏசாயா 59:19 சொல்லுகிறோமே. சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆவியானவர் ஒரு பெரிய போராயுதம். நம்முடைய துதி, எரிகோவை வீழச் செய்த அந்த துதி, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தபோது சிலையின் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை அசைத்து கட்டுகளை எல்லாம் அவிழ்ந்து போக சொன்ன துதி ஒரு பெரிய போராயுதம். அப்படித்தான் எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. நியாயாதிபதிகள் 1 வாசிக்கும் போது இஸ்ரவேலில் யுத்தம் பண்ண போகும்போது எந்த கோத்திரம் முதலாவது போக வேண்டும்,
ஆண்டவர் சொன்னார், யூதா கோத்திரம். ஏன் யூதா கோத்திரம்? யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன். துதிதான் முன்னால் போகணும். துதியே ஒரு பெரிய போராயுதம். இன்னொரு போராயுதம் ஊக்கமான ஜெபம். அதிலும் உபவாசத்தோடு கூட உள்ள ஜெபம். ஆண்டவர் ஒரு பிசாசை பார்த்து சொன்னார், இந்த பிசாசோட நீ ஃபைட் பண்ணன்னா சாதாரணமாக ஜெபிச்சா போதாது, கடமைக்காக ஜெபித்தா போதாது. இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எந்த விதத்திலும் போகாது. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது அதில் இருக்கிற வல்லமை சொல்லி முடியாத வல்லமை. திருநெல்வேலி ஜங்ஷனில் ஒருவர் நின்று பிரசங்கித்து கொண்டிருந்தார். நாலஞ்சு பேர் வந்தாங்க. ஒருத்தன் ஓங்கி பிரசங்கமாக பண்ணுற மத மாத்தவாக வந்தால் ஒரே அற விட்டுட்டான். மற்ற ரெண்டு பேரும் கூட இருந்தாங்க. அவர் அப்படியே சுருண்டு விழுந்துட்டார். ரொம்ப அவமானமாக இருந்தது. திருப்பி என்ன இப்போ பிரசங்கம் பண்ணான்னு தெரியல. அடித்தாலும் அடி பயங்கரமான அடி அடிச்சிட்டான். நேர வீட்டுக்கு வந்தார், முழங்கால் போட்டார். ஆண்டவரே, நீர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர், என்னை அடிக்கும்போது இந்த மிகவேல் தேவதூதன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? நீ சேனைகளின் கர்த்தர் என்பது உம்முடைய நாமம் அல்லவா? ஒன்றும் சாப்பிடல, போசம் பண்ணார், ஜெபம் பண்ணார். ஒருவன் தலை தரிக்க ஓடி வந்தார். ஐயா, உங்களை அடித்த மூணு பேர் வந்தோம், அதில் ஒருத்தர் என்ன அந்தான், உங்களை அடித்து கொஞ்ச நேரத்தில் அவன் மேலே ஒரு பஸ் ஏறி போயிடுச்சு, செத்து போயிட்டான் ஐயா, எனக்கு பயமாக இருக்கிறது. எது ஒன்று பயங்கரமான நடக்க போகணும், ஒரே பயமாக இருக்கிறது. என்னை மன்னித்து என்னை காப்பாற்றுங்க. அதே சாயங்காலம் அடுத்தவனுக்கு பைத்தியமாகி இன்னைக்கு வரைக்கும் அவன் பைத்தியமாக இருக்கிறான். சில போராட்டங்கள் சாதாரணமாக இல்லை. உபவாசத்திலும் ஜெபத்திலும் போராடுகிற போராட்டத்துக்கு நிச்சயமாக பலன் உண்டு. தேவ சமூகத்தில் போய் யாராவது உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, அழுகிறீங்க, ஒவ்வொரு துளி கண்ணீரும் உங்களுக்கு போராயுதமாய் விளங்கும். உன்னுடைய கண்ணீரை புறக்கணித்து விட்டு ஆண்டவர் போய்விடுகிறவர் அல்ல, அவரே தும் செய்கிறவர். அவருடைய கையில் அவ்வளவு சேனைகள் இருக்கின்றன. ஆதியாகமம் 32 அதிகாரம், யாக்கோபு பிரயாணப்பட்டு போகும்போது பெரிய தேவதூதர் சேனை அவருக்கு சந்தித்ததாம். யாக்கோபை சந்திக்க முடியும் ஆண்டவர் அனுப்பினார். பெரிய சேனை ஓண்ட இருக்கப்பா, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு யாக்கோபு அந்த இடத்துக்கு மக்னாயீம் என்ற பெயரை வைத்தார். மக்னாயீம் என்றால் கர்த்தருடைய சேனை, தேவ தூதர்களுடைய சேனை. ஒரு விசை எலிசாவை பிடிக்கும்படி அசிரிய ராஜா பெரிய படை அனுப்பியிருந்தான். ஒரு மனுஷனை பிடிக்கும்படி அதை பார்த்த உடனே எலிசாவினுடைய வேலைக்காரன், ஐயோ ஆண்டவனே, நமக்கு விரோதமாக படப்படையாக வந்து இறங்கி இருக்கிறது. எலிசா சொன்னார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகமான பேர். ஆண்டவரே, அவனுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணினார். அவனுடைய கண்கள் திறந்தபோது அந்த மலை முழுவதும் தனக்கு ஆதரவாய் இருக்கும்படி கர்த்தர் அக்கினி ரதங்களையும் குதிரைகளையும் சேனை சேனையாய் அனுப்பினார். ஒரு அக்கினி ரதம் அல்ல, குதிரை அல்ல, சேனை சேனையான அக்கினி ரதங்களும் குதிரைகளும் இருந்தது. நம்ம ஒரு பெரிய குடும்பத்தில் வந்திருக்கிறோம்.
தாவீது சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று. சங்கீதம் 46:10 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் வழக்காடுகிறவர், அவர் யுத்தம் செய்கிறவர், அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீங்கள் அவரை அறியாத காலத்தில் கூட உங்களுக்கு அவர் உதவி செய்ய வேண்டும் என்று கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்தார், கல்வாரி சிலுவிலே சாத்தானை சந்தித்தார், இயேசுவின் இரத்தத்தினாலே அவனுடைய தலையை நசுக்கு நசுக்கென்று நசுக்கினார். அவனுடைய தலை சாவுக்கு ஏதுவானதாய் காயப்பட்டு இருந்தது என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். சேனை சேனையான வீரர்கள், ஆண்டவர் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கினார், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நின்றார்கள். எசேக்கியேலை பார்த்து கேட்டார், இந்த எலும்புகள் உயிரடைமா? எசேக்கியேல் சொன்னார், இவ்வளோ திரளா, இதோ ஒரு பெரிய யுத்தத்தில் லட்சக்கணக்கான போர் வீரர்கள் செத்து போனது போல அவ்வளோ திரளாக இருக்கிற, அவ்வளோ உலர்ந்த எலும்பாக இருக்கிறது. சரி, இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசன உரை. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. உங்களுக்குள் ஆண்டவர் நரம்புகளை உண்டாக்குவார், மாம்சத்தை உண்டாக்குவார், தோலினால் மூடுவார், பிறகு ஆவியை கட்டளையிடுவார். அப்பொழுது நீங்கள் உயிர் அடைந்து, வேதம் சொல்லுகிறது பெரிய தேவ சேனையாய் அவர்கள் மாறிவிட்டார். முன்பு அவர்கள் உலர்ந்த எலும்புகள், இப்போது அவர்கள் காலூண்டி நிற்கிற தேவ சேனை. விசுவாசிகள் உலகம் எங்கும் ஒரு பெரிய சேனை போல இருக்கிறார், சேனை போல இருக்கிறார். 2 மாதத்துக்கு முன்னால் எனக்கு உடம்பு சரியில்லை, வாட்ஸ்அப்பில் எழுதினேன், எனக்கா ஜோமண்ணுங்க, மயக்கமாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்தாங்க, கண்ணீரோடு ஜபிக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜபிக்கிறோம், சர்ச்சில் எழும்பி ஜோமண். அவ்வளோ விசுவாசிகள், சேனை சேனையாக இருக்கிற விசுவாசிகள் ஒன்று சேர்ந்து ஜெபித்தா என்னாகிறது? கர்நாடகா மாநிலத்தில் ஆண்டவர் செய்த பெரிய மாற்றம் மனுஷனால் செய்ய முடியாதது, ஆண்டவர் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார். சின்ன காரியமோ பெரிய காரியமோ விசுவாசிகள் எல்லாம் ஜெபம் பண்ணும்போது எனக்கு பிரச்சனை தீர்ந்தது மட்டும் இல்லை, சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன பலவீனம், சின்ன சின்ன வியாதி, சின்ன சின்ன சுரியல் ஊரல் கூட இல்லாதபடி முற்றிலுமா சுகமாக ஆண்டவர் உதவி செய்தார். ஏன்னா ஜெபிக்கும் போது அவ்வளோ பேர் நமக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறார்கள். விசுவாசிகளுடைய ஜெபம் மகா வல்லமை உள்ள ஜெபம். நாம் ஒரு பெரிய குடும்பத்தில் வந்திருக்கிறோம், இந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், அது கர்த்தருடைய குடும்பம். அவருடைய குடும்பத்தில் கேராபீன்கள், சேராபீன்கள், ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள், விடிய காலத்து நட்சத்திரங்கள், சேனை சேனையாக அக்கினி, ரதங்கள், குதிரைகள், உலகமெங்கும் விரிந்து கிடக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஜப வீரர்கள் இருக்கிறார். கர்த்தருடைய குடும்பத்தில் நம்ம மைனாரிட்டியாக இல்லை, நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கணும், நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கணும். சாத்தானோடு இருக்கிறவனிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவனோடு கூட இருக்கிற யுத்த வீரர்களை பார்க்கலும் நம்மோட கூட இருக்கிற தேவதூதர்கள் அதிகமான பேர். உலகத்தார் எவ்வளவு யுத்தங்களை கொண்டு வந்தாலும் அக்கினி ரதங்களின் குதிரைகளை வைத்து ஆண்டவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே முடியாது. பூமியில் மட்டுமல்ல, வானமண்டலத்திலும் யுத்தம் உண்டானது என்று வெளிப்படுத்தல் 12:7 வாசிக்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று,
ஆண்டவர் என்ன யுத்த ஆயுதங்களை பயன்படுத்தினார், என்ன சர்வாயுத வர்க்கங்களை பயன்படுத்தினார், ஒன்றுமில்லை. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகள் நிறைந்திருக்கிறது. துறைத்தனங்கள் அதிகாரங்களை பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், உலகத்தின் அதிபர் எல்லாம் நிற்கிறாங்க. ஆண்டவர் மிகவேல் தூதனை அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது மிகவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் சாத்தானோடும் அவனுடைய எதிரிகளோடும் யுத்தம் செய்தார்கள். சாத்தான் ஜெயங்கொள்ளவில்லை, அவனை வெட்டி இறக்கினார்கள். அந்த வசனம் சொல்லுகிறது வெளிப்படுதல் 12:8, அங்கே இருந்த ஆவிகள் இருந்த இடம் கூட தெரியாமல் போயிட்டார். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது எபேசியர் 6:12 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. வரூசி அவர் எழுதுகிறார், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் புல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. சரி, இன்றைக்கு நாம் சர்வாயுத வர்க்கங்களை குறித்து ஒரு 15 நிமிடங்கள் பேச விரும்புகிறேன், நேரம் இல்லை. இந்த சர்வாயுத வர்க்கங்கள் இல்லாத போராயுதங்கள் இன்னும் ஒரு 6 அல்லது 7 அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு பேச விருப்பப்படுகிறேன். இங்கே குறிப்பிட்டிருக்கிற அந்த 7 சர்வாயுத வர்க்கங்களும் இந்த 7 இல்லாத போராயுதங்கள் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவது எடுத்து அதே வசனத்தை வாசிக்கோங்க, எபேசியர் 6:14 சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகும். முதல்ல ஒரு கச்சையை பற்றி சொல்லுகிறார், ஒரு பெல்ட்டை பற்றி சொல்லுகிறார். உன்னுடைய இடுப்பில் டைட்டாக கட்டிக்கோ, அந்த கட்டுகிற அந்த பெல்ட்டுக்கு என்ன பேராம், சத்தியம். அந்த பெல்ட்டை கட்டுறது எதை குறிக்கிறது, ஒரு உறுதியை குறிக்கிறது, ஒரு தீர்மானத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய வருகை பரிந்தும் நான் தீர்மானமாய் கர்த்தருக்குள்ளே ஓடுவேன், யுத்தம் செய்வேன், ஜெயிப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:13-14 சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அதற்காக சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டிக்கொள்ளுகிறேன். ஒரு தீர்மானம், அறையை கட்டணும். ஏன் அறையை கட்டணும்? எங்கள் கிராமத்தில் சில நேரம் இந்த கிணத்து பக்கம் போனால் ஒவ்வொருத்தரும் 20 குடம், 30 குடம், 40 குடம் தண்ணி எடுப்பாங்க. எங்கள் தோட்டத்துக்கு ஒரு பாட்டியம்மா வெயில் காலத்தில் கொண்டு ஊற்றுவாங்க, ஒவ்வொரு குடத்துக்கு இவ்வளோ காசுன்னு காசு வாங்கிக்குவாங்க. அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னால் அவங்க பாவடையை நல்லா இறுக்கி கட்டிக்குவாங்க. எங்கள் ஊரில் மீன் வியாபாரிகள் உண்டு, கடற்கரையிலேருந்து இந்த மீன்களை வாங்கி 20 கிலோமீட்டர் அந்த காலத்தில் ஓடுவாங்க. இப்போ தான் பஸ்ஸு லாரியெல்லாம் வந்துட்டு, பஸ்ஸு லாரி வந்தால் கூட இவ்வளோ மீன்களை பஸ்ஸில் ஏற்ற மாட்டான். ரெண்டு பக்கம் ஒரு தோல் பட்டை இருக்கும், இந்த பக்கம் ஒரு கூட இருக்கும், அந்த பக்கம் கூட இருக்கும், ஒரு தம் பிடிப்பாங்க, அப்படி தோளில் வைப்பாங்க, குடுக்குன்னு 20 மைலுக்கு அங்கே உள்ள ஒரு மார்க்கெட்டில் வச்சு விற்க போகிறதுக்காக நடக்கிறாங்களா ஓடுறாங்களான்னு தெரியாது. குடுக்குடு அதுக்கு ஒரு பொடி நடன்னு சொல்லுவாங்க, அது என்ன நட மிராசில் அதை விவரிக்க முடியாது, என்ன யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சின்ன அடியாக வைப்பாங்க, ஆனால் ஓடுற மாதிரி தான் இருக்கும், நடக்கிற மாதிரியும் இருக்கும், நடக்கவும் இல்லை ஓடவும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில் ஒன்று.
அப்படி நடக்கிறதுக்கு முன்னால் இந்த தம் பிடிச்சி தூக்கி வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு டவலை எடுத்து இறுக்கி வைத்த கடிவாங்க. கச்சையினால் அறையை கட்டுறது போல் கட்டிட்டு தான் அவங்க நடப்பாங்க. அது ஒரு மன உறுதி. அவங்கள பார்த்து கேளுங்க, ஏயா வைத்த போட்டு இவ்வளோ இறுக்கி கட்டிக்குங்க. கட்டலைன்னா காலில் அஞ்சு இட்லி சாப்பிட்டது அங்கிங்கோன் டொடங் டொடங்னு ஓடிட்டுருக்கும். கொஞ்ச நேரத்தில் டயர்டாயிரும். நாங்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். அந்த சாப்பாடும் அங்கங்கே அலமோதக்கூடாது. தம் பிடிக்கிறதுனா மன உறுதியை குறிக்குது. இடையில் யாராவது மீன்கார கொஞ்சம் நெல் இங்கே நாலு மீன்லாம் ஒன்றும் கிடையாது, தான் நேராக அந்த மார்க்கெட்டில் தான் வைப்பேன். அது வரைக்கும் இடையில் நிற்கவே மாட்டேன். இங்கே ஆரம்பிக்கிறது பரலோகத்தில் முடியணும். இடையில் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஓட முடியாது. சத்தியம் என்னும் கச்சையினாலே. பேதுரு எழுதுகிறா 1 பேதுரு 1:13, உங்களுடைய மனதின் கச்சையை, உங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு. உலக பிரகாரமான இடுப்பை கட்டுற மாதிரி இருக்கும். உன் மனசுக்கு கச்சையினால் ஒரு தீர்மானம் பண்ணிடணும். உடைய மனசு அலைமோதக்கூடாது. முழங்கால் படி இடும்போது என்ன வாட்ஸ்அப் வருது, என்ன கால் வருது, அது பாட்டிருக்காது. ஐயோ சட்டிப்பானை ஏதோ உருட்டுற மாதிரி பூனை வருத, வந்தால் வந்துட்டு போட்டு அரை கதவுக்குள்ளே போ, கதவு மூடிக்கோ, ஜோமண்ணு. மன உறுதி இல்லைன்னா, ஜோமண்ணணுங்கிற ஒரு ஊக்கம் இல்லைன்னா, உன்னுடைய தீர்மானத்தை சாத்தான் கழிச்சிட்டு போயிடுவான். ஆகவே அவர் சொல்லுகிறார், உன்னுடைய மனதின் அறை கட்டப்பட்டு. இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை குறித்து சொல்லும்போது லூக்கா 12:35-36 மூன்று காரியங்களை சொன்னார். உங்களுடைய அறைகள் கட்டப்பட்டதாகும், உங்களுடைய விளக்குகள் எரிகிறதாகும், ஆண்டவர் எப்பொழுது வருவார், அவருடைய வருகைக்கு அவளோடு காத்திருக்கிற மனுஷருக்கும் ஒப்பாக இருக்கும். சத்தியம் என்னும் கச்சையினால். சத்தியம் என்றால் என்ன என்று பிலாத்து கேட்டான். இயேசுவானவரை பார்த்து அவருக்கு முன்னால் நிற்கிறதே, பிலாத்துக்கு முன்னால் நிற்கிறதே சத்தியமானவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து முன்னால் நின்றுட்டுருக்கார். சத்திய வேதத்தை நம்முடைய கையில் எழுதி கொடுத்த அந்த சத்தியமானவர், அவர் தான் சத்தியமானவர். அவர் தான் உண்மையை, உண்மையாய் பேசுகிற உண்மையான சாட்சி என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோமே. சத்தியம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற சத்தியம். உருட்டு பெரட்டு கை சுத்து மாத்தலாம் கிடையாது. சத்தியம்னா சத்தியம். உலகத்தில் ஒரே ஒருவர் சத்தியமானவர் என்று பெயர் பெற்றார் இயேசு கிறிஸ்து. இந்தியா தேசத்தை அரசாண்ட அசோகர் 100 வருஷங்களுக்கு முன்பாக வடஞ்சேந்தியாவில் சாஞ்சி என்ற இடத்தில் ஸ்தூபத்தை கட்டும்போது ஒரு வார்த்தையை பெரியதாக எழுதி வைத்தார். சத்தியமே செய்தி. உலகத்தில் ஆயிரக்கணக்கான மார்க்கங்கள், தத்துவ ஞானிகள், புராணங்கள் இருந்தாலும் அவை ஒன்றும் ஜெயம் பெறாது. சத்தியமானவர் தான் ஜெயம் பெறுவார். இயேசு ஒருவர் தான் ஜெயம் பெறுவார். அவர் ஒருவர் தான் ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தராய் அரசாளுவார். சத்தியமே ஜெயது. தமிழில் என்ன மொழி பெயர்த்தாங்க, வாய்மையே வெல்லும். ஆனால் அந்த அசோகர் எழுந்த வார்த்தை சூப்பர் வார்த்தை. சத்தியமான இயேசு தான் ஜெயம் பெறுவார். அந்த சத்தியமானவர் அவருடைய அறையில் கட்டிக்கொள். அவருடைய வார்த்தையை அறையில் கட்டிக்கொள். நீ ஒரு நாளும் யுத்தத்தில் தோல்வி அடைவதில்லை. அவர் ஜெயிக்கும்போது
அவரோட நீனும் ஜெயங்கொண்டவனாய் விளங்குவாய். ஆமேன். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நீதி என்னும் மார்க்கவசம். கேடகம் வேறு, மார்க்கவசம் வேறு. மார்க்கவசம் உன்னுடைய மார்பை பார்க்கும் பாதுகாக்கும்படி, மார்பில் இருக்கிற இருதயத்தை பாதுகாக்கும்படி, உன்னோடு கூட ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற மார்க்கவசம். எங்கிருந்தோ அம்பு வரும்போது, நீ அறியாமல் வரும்போது, உன்னுடைய கீழத்தை பிடிக்க உனக்கு நேரம் இல்லாமல் இருக்கும்போது, மார்க்கவசத்தில் மோதி கீழே விழுமே தவிர உன் இருதயத்தை துளையிட்டு கொண்டு போய்விடாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீதிங்கிற மார்க்கவசம் நமக்கு தேவை. ஏன்னா மார்பு ரொம்ப முக்கியமான இடம். மார்பில் இருதயம் இருக்கிறது. இருதயத்தை பாதுகாக்க ஏற்கனவே ஆண்டவர் நிறைய எலும்புகளை வைத்து அந்த இருதயத்தை அவர் மூடி பாதுகாக்கிறார். அதோடு கூட இந்த மார்க்கவசம் மிக அவசியம். இருதயம் என்பது அன்பினுடைய இடம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இடம். அந்த இருதயத்துக்கு பாதுகாப்பு வேண்டும்டா நீதி என்கிற மார்க்கவசம் என்று சொல்கிறார். பாதுகாப்பான மார்க்கவசம் அதுதான் உன்னை பாதுகாக்கும். நம்முடைய ஊரில் பாட்டு பாடுவாங்க, என்ன பாட்டு? தர்மம் தலைகாக்கும். தர்மம் தலைகாக்கும். ஆனால் அதை விட முக்கியம் இருதயம். ஆண்டவர் சொல்கிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அது ரொம்ப முக்கியம். நீதிமொழி 4:23 சொல்லுகிறார், எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எப்போதும் நீ நீதி நியாயம் செய்யணும். படத்தை வாங்கிட்டு அதுக்காக நியாயத்தை புரட்டாத. என்னதான் பிரசங்கியாக இருந்தாலும் உலகத்தில் வாழ்கிறதுனால சில அநீதிகளை பார்க்கும்போது, சாலமோன் அந்த காலத்தில் எழுதுதான், நீதிமன்றத்தை பார்த்தேன் அங்கே அநீதி இருந்தது. அந்த காலத்தில் எழுதுகிறார், இன்றைக்கு மட்டும் இல்லை, அந்த காலத்தில் எழுதுகிறார், நீதிமன்றத்தை பார்த்தேன் அங்கே அநீதி இருந்தது. மனசாட்சியில் நம்முடைய மக்களுக்கு மனசாட்சி இல்லாத ஒரு, நீதி இல்லாத ஒரு தேசம், நீதி புரட்டப்படுகிற ஒரு நேதம். ஆனால் ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 18:25, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? அவர் நீதி செய்கிறார். அவருடைய நீதி தான் நமக்கு மார்க்கவசமாய் விளங்குகிறது. மூன்றாவதாக போகிற பார்க்க பார்த்தா நான் டைம் முடிச்சுக்கிட மாட்டேன் மாதிரி தெரியுது, என்றாலும் பரவாயில்ல. மூன்றாவது ஆயத்தம், சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சி. பாதரட்சி 5 நல்ல செருப்பை போட்டு, நல்ல ஷூவை வாங்கி போடு. உன்னுடைய கால்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கும். ஏண்டா உன்னுடைய கால்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி மலைமேல் நிற்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று ஆண்டு உன்னை பாராட்டணும். எந்த நேரத்திலும் உன்னுடைய கால்களில் ஆயத்தம் என்கிற பாதரட்சை அணிந்திருக்கணும். ஒருத்தர் சொன்னார், நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். என்ன பிரதிஷ்டை? நான் செருப்பு போடுறதில்லைன்னு. ஏய், உனக்கு யார் அப்படி பிரதிஷ்டை பண்ண சொன்னேன்? இல்லை, இந்தியாவின் அப்போஸ்தலனாகிய தோமா செருப்பு போடாமல் நடந்தாலும், வெடிப்பு பாதங்களுடைய அப்போஸ்தலன் தோமா போல நானும் ஷூ போடுறதில்ல, செருப்பு போடுறதில்ல. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு வேலி முள்ளுண்டு, வேலி காத்தா முள்ளுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகை பயங்கரமான விஷம் நிறைந்த எசைக்கு முள்ளுன்னு சொல்லுவாங்க. குத்துனா காலையை எடுக்க வேண்டி வந்துடும். கல்லில் நடக்கிறோம், முள்ளுகளில் நடக்கிறோம், நம்முடைய பாதங்கள் பாதுகாக்கப்படணும். ஐயா பிரசங்கியார, ஏன் அந்த முடிவெடுத்து? இயேசுநாதர் செருப்பு போட்டிருந்தார், உங்களுக்கு தெரியுமா? இயேசுநாதர் செருப்பு போட்டிருந்தாரா? என்ன பிரதர்,
இயேசு எப்போ ஜெபமாய் பறிச்சு சேர் போட்டார், எந்த சைஸ் சேர் போட்டார், ஷூவா போட்டார்? இயேசு சேர் போட்டிருந்தார், பாதரட்சரை போட்டிருந்தார். பைபிள் எங்கே ஆதாரம் காட்ட முடியுமா? ஓ காட்டுறேன். யோவான் சானன் சொன்னார், எனக்கு பின்னால் ஒருத்தர் வருகிறார், அவருடைய போட்டிருந்தார போடலையா, போட்டிருந்தார போடலையா, போட்டிருந்தார். எந்த இடத்துல அவர் நடந்து போவார்? கல்லில் நடப்பார், முள்ளிய நடப்பார். சாத்தானை சாதாரண காலில் மிதிக்கலை, அவர் ஷூ போட்டு தான் மேய்ச்சார், செருப்பு போட்டு தான் மேய்ச்சார், பாதற்றி அணிந்தான் மேய்ச்சார். இல்லைன்னா ஸ்ட்ராங் அவ்வளாது அவன் தலையில். அதான் ஒரு ஊழியக்கார் சொன்னார், சாத்தானுக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும்னா உன் ஷூக்கு பின்னால் எழுதி அவனுக்கு காட்டு. ஏன்டபிள்யாடுனா மிதிச்சு போடுவேன், மிதிச்சு. ஏற்கனவே இயேசுனார் மிதிச்சு வச்சுருக்காரு, சர்ப்பங்களை மிதிக்கவும் சர்வ வல்லமையை ஒன்று தாரேன்னு சொல்லியிருக்காரு, சிங்கத்தின் மேலே நடப்பா விரேன் பாம்பை மிதிப்பான்னு சொல்லியிருக்காரு. உனக்கு செய்ய வேண்டிய சொல்கிற வார்னிங்கை என் ஷூவில் எழுதி உன்னை காட்டுறேன், ஒழுங்காரு மரியாதையார். ஆயத்தம் இன்னும் பாதராட்சி என்ன ஒன்று சொல்லி நான் முடிச்சிட்றேன், ஏன்னா நேரம் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போனோம். அடுத்ததுதான் கேடகம் வருகிறது. ஆயுதங்களை ரெண்டு பகுதியாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று, நம்மை பாதுகாப்பதற்கு தற்பாதுகாப்பு ஆயுதங்கள். அடுத்தது எதிரியை தாக்கக்கூடிய ஆயுதங்கள். ஒன்று காக்கக்கூடிய ஆயுதம், அடுத்தது தாக்கக்கூடிய ஆயுதம். பாதரட்சை நம்மை காக்கிறது, மார்க்கவசம் காக்கிறது. இதே போல் இந்த இடத்துல கேடகம். எந்த இடத்திலேருந்து சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரங்கள் புறப்பட்டு வருகிறதோ, எந்த இடத்திலேருந்து ஏவுகணைகள் வருகிறதோ, சதாம் ஹுசைன் உயிரோடு இருக்கும்போது எருசலேமை நோக்கி ஸ்கட் என்று சொல்ல ஏவுகணைகளை அனுப்பினான். இஸ்ரவேலர் பேட்ரியாட் என்று இன்னொரு ஏவுகணை அனுப்பி வானத்தில் ரெண்டும் அடித்து நொறுங்கி கீழே விழுந்தது. எந்த பக்கம் ஈட்டி வருமோ, எந்த பக்கம் அம்பு வருமோ, எந்த பக்கம் பட்டயம் வருமோ, அந்த மார்க்கவசத்தை, சாரி, அந்த கேடகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கேடகங்களை பிடித்து எப்போ நெல்லுங்க? அதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு வசனம், விசுவாசம் என்னும் கேடகம். எப்படி கேடகம் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ, அதுபோல விசுவாசம் நம்மை பாதுகாக்கிறது. ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் ஆபிரகாம் ஒரு பெரிய யுத்தத்தை செய்து திரும்ப வரும்போது, லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் சிறைமேட்டு வரும்போது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும், உனக்கு கேடகமாயிருக்கிற, உன்னை தாக்க வரும்போது அது என்ன தாக்கட்டும், உன்னை தாக்கக்கூடாது, உன்னை நான் மூடிக்கொண்டு இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா ஞானஸ்தானம் பெறும்போது கிறிஸ்துவையே நீ அணிந்திருக்கிறாய். உன்னை தாக்குகிறவன் உன்னை அல்ல, உன்னை தாக்குகிறவன் என்னையே தாக்குகிறான். ஒன்றும் உனக்கு நேரிட்டு விடவே கூடாது. உன்னுடைய மனதை தாக்குகிறானா? உன்னுடைய குடும்பத்தை தாக்குகிறானா? உன்னுடைய பிள்ளைகளை தாக்குகிறானா? விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்து அவன் மேல் நில்லுங்க. சில வேளை நாம் ஊழியம் செய்யும்போது ஒரு பேயை துரத்த போகும்போது, நம்முடைய வீடுகளை இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து கொண்டு மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது நல்லது. அது வியாதிக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, அது சாஸ்களுக்காக ஜெபம் பண்ணாலும் சரி. நான் பல வருஷங்கள் டாக்டர் கிளிஃபர்ட் குமாரோட ஊழியம் செய்ய போயிருக்கேன். அவரை போல எந்த வீட்டில் பிரச்சனைனாலும் ராத்திரி பல நடந்து போகிறவர். நிறைய பேய்கள் தான் கிராமங்களுக்கு போனால், நிறைய பேய். ஆனால் எப்போது அவர் பேயை துரத்த போனாலும் முதல்ல என்ன செய்வார் தெரியுமா? என்னையும் என் குடும்பத்தையும்
இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுகிறேன். நீர் கேடகமாயிருப்பீரா, அது பேர் தான் துரத்துவார். ஒரு ஊழியக்காரர் ஒரு அம்மாவுக்கு தற்கொலாவி இருந்தது. காரில் வந்தாங்க, அந்த கார் பின்னால் இந்த பிஸ்னஸ் பீப்புளுக்குரிய திறந்த வேன் மாதிரி முன்பாகத்தில் உட்காரலாம், மூணு பேர் உட்காரலாம், பின்பாகத்தில் லக்கேஜ் அதெல்லாம் வரக்கூடிய ஒரு, அது கார் மாதிரியும் இருக்கும், ஒரு குட்டி பொருளை தூக்கிட்டு போகிற ஒரு மினி வேனாக அப்படி இருக்கும். இந்த அவங்க கூட ஒரு அல்சேஷன் ஆகி வந்திருந்தது. இந்த தற்கொலை அந்த பெண்ணை விடுவிக்கிறக்கா ஜோமுன்னு அதை விடுவிச்சாங்க. நல்லா கிளியர் ஆகிட்டு சமாதானம் வந்தது, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த தற்கொலை ஆவிக்கு கோபம், நம்மளை துரத்தி விட்டாங்களே, எல்லாம் முடிஞ்சவங்க சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. என்ன நடந்து தெரியுமா, அந்த வேனில் பின்பக்கத்தில் அல்சேஷன் நாய் இருந்தது, நல்லா போகும்போது வெளியே குதிச்சு நாய் தற்கொலை பண்ணிட்டு. ஒரு நாள் அந்த நாய் எல்லா ஆடமும் கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு நாளும் அது நடக்காத காரியம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் வேலி அடைத்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். யோபையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார். அதுதான் கேடகம். நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு கேடகம் தேவை. மந்திரவாதிகள் பெருகிவிட்டார், சூன்யங்களும் செய்வினங்களும் பெருகிவிட்டன. நமக்கு ஒரு கேடகம் அவசியம், நமக்கு ஒரு கேடகம் அவசியம். முடிந்தால் அடுத்த வாரம் தொடர்கிறேன். மற்ற போராயுதங்களை குறித்தும் அடுத்த வாரம் நான் பேசுவேன். தொடர்ந்து வாருங்கள்.